இயற்கை நமக்கு எல்லாமே கொடுத்துருக்கு. அளவில்லாத வளங்களை நமக்கு அள்ளி கொடுத்துருக்கு. இதை பயன்படுத்தி தான் நம்மளுடைய மூதாதையர்கள் நிறைய நேச்சுரல் ரெசிபிஸை கண்டுபிடிச்சாங்க. அதில் ஒன்று தான் பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஸ்கின் கிளென்ஸ் பண்ணுறதுக்காக ஹர்பல் பவுடர்ஸை கண்டுபிடிச்சாங்க. இன்றைக்கி நம்ம அதை பற்றி பார்க்கலாம். நம்ம ஒவ்வொரு தரமும் நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணுறதுக்கு இன்னும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஃபேஸ் வாஷஸ் எல்லாம் ட்ரை பண்ணி அதோடய கெமிக்கல் காம்பனன்ஸ் ஏதாவது நமக்கு செட் ஆகாமல் இருக்கிறதுக்கு நம்ம ஏன்ஷியன் மெத்தட்லேருந்து ஃபாலோ பண்ணிட்டு வர இந்த ஹர்பல் பவுடர்ஸ் உப்டான்னு சொல்லலாம். இந்த ஹர்பல் பவுடர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு நேச்சுரல் கிளென்சர்ஸ்னே வந்து சொல்லலாம். இதில் எந்த ஒரு கெமிக்கல்ஸும் இருக்காது. நம்மளோட ஸ்கின்னுக்கு வந்து அவ்வளோ ஒரு நரிஷ்மெண்ட் கொடுக்கும். ஏன்னா நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணுற இந்த ஹர்பல் பவுடர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல எசென்ஷியல் ஹர்ப்ஸ் இருக்குது, நல்ல ஒரு காம்பினேஷன் ஆஃப் ஹர்ப்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அதில் மினரல்ஸும் இருக்குது. இது என்ன பண்ணுன்னா நம்ம ஸ்கின்னை எப்போவுமே நல்லா ஹெல்த்தியாகவும் ஃப்ரெஷ்ஷாகவும் வச்சுக்கும். இப்போ நம்ம ஒரு கோயிலுக்குள்ளே என்டர் ஆகும்போது அந்த கோயிலோட அந்த ஒரு டிவைன் ஸ்மெல் இருக்கும் இல்லையா, அதே மாதிரி இந்த ஹர்பல் பவுடர்ஸ்க்குன்னு ஒரு நல்ல ஒரு ஸ்மெல் இருக்குது. இந்த ஸ்மெல் வந்து ரொம்ப இந்த கன்காக்ஷன் ரொம்ப அருமையாக இருக்கும். அது கூடவே வந்து பார்த்திங்கன்னா சாக்லேட் ஸ்மெல்லும் வரும். ஏன்னா ஹர்ப்ஸ் அண்ட் சாக்லேட் என்ன காம்பினேஷன் இது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக இது ரெண்டுமே சேர்ந்து உங்களோட ஸ்கின்னை வந்து நல்லா டீப்பாக கிளென்ஸ் பண்ணும். டீப்பாக கிளென்ஸ் பண்ணுறதுனால என்ன ஆகும் அப்படின்னா உங்களோட ஸ்கின்ல இருக்கிற அந்த நேச்சுரல் க்ளோவை வந்து உங்களுக்கு ரிட்டைன் பண்ணி தரும். நிறையா இந்த மாதிரி பாடி கிளென்சர்ஸ் ஹர்பல் பவுடர் ரெசிபிஸ் வந்து நிறையா இருக்குது. பட் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த பர்டிகுலர் ரெசிபி வந்து பார்த்திங்கன்னா அதாவது எல்லா ஸ்கின் டைப்புக்கும் சூட் ஆகும். நம்ம ஸ்கின்ல எந்த ஒரு இரிட்டேஷன் அதெல்லாம் எதுவும் வராது. என்னோட ஸ்கின்னுக்கு வந்து ரொம்ப நல்லா செட் ஆச்சு. என்னோட ப்ரீவியஸ் வீடியோக்கும் இப்போ நான் அப்லோட் பண்ணியிருக்கிற வீடியோக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டேஸ் ஆக்சுவலாக வந்து டிஃப்ரென்ஸ் இருக்கும். அதோட ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் ஒவ்வொரு தடவை வீடியோ அப்லோட் பண்ணும்போது என்னோட ஸ்கின்ல வந்து ஆக்சுவலாக கொஞ்சம் டைம் எடுத்து நான் டெஸ்ட் பண்ணிக்குவேன், இது நல்லா ஒர்க் அவுட் ஆகுதா இல்லை ஏதாவது சைட் எஃபெக்ட்ஸ் இருக்கா அப்படின்னு. பட் அது என்னோட ஸ்கின்ல வந்து ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு. இது எல்லா ஸ்கின் டைப்புக்கும் செட் ஆகும். நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். நம்ம இந்த இன்க்ரீடியன்ஸ் பார்க்குறதோட மட்டும் இல்லாமல் இதோட பெனிஃபிட்ஸ் பற்றியும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஒரு டேபிள் ஸ்பூன் கடலை மாவு ஆட் பண்ணுறோம். நம்ம ஸ்கின்ல இருக்கிற எக்ஸஸ் ஆயில் அப்சர்வ் பண்ணி நம்மளோட ஸ்கின்னை வந்து நல்லா சப்புலாகவும் நல்லா மாய்ஷனாகவும் வச்சுக்கும். ஒரு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு எடுத்திருக்கேன். இது நேச்சுரலாகவே நம்ம ஸ்கின்னை வந்து நல்லா பிரைட்டன் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் யாருக்காவது ஆக்னி இல்லை பிம்பிளோட ஸ்கார் இருக்குது அப்படின்னா கூட இது வந்து அது ஃபேட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்மளோட ஸ்கின்னை வந்து நல்லா ரீஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். ஒரு டேபிள் ஸ்பூன் ஓட்மீல் எடுத்திருக்கேன். இது சென்சிட்டிவ் ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு எக்ஸலண்ட்டான ஒரு இன்க்ரீடியன்ட். நம்மளோட ஸ்கின்னை நல்லா சாஃப்டாக வச்சுக்கும். அது மட்டும் இல்லாமல் ஸ்கின்ல இருக்கிற எக்ஸஸ் ஆயிலை வந்து அப்சர்வ் பண்ணிடும். நம்ம ஸ்கின்னோட போர்ஸில் வந்து டர்ட் அண்ட் ஆயில் இருந்ததுன்னா அது கூட இதை அழகாக ரிமூவ் பண்ணும். ஒரு டேபிள் ஸ்பூன் லிக்கரைஸ் பவுடர் அதாவது அதிமதுரை பவுடர் எடுத்திருக்கேன். இந்த அதிமதுரம் வந்து பார்த்திங்கன்னா நேச்சுரலாக நம்மளோட ஸ்கின் டோனை வந்து நல்லா லைட்டன் பண்ணி கொடுக்கும். அதே மாதிரி நம்ம ஸ்கின்ல இருக்கிற அந்த ஆக்னி இந்த பிளமிஷஸ் இதோட ஸ்பாட்ஸ் எல்லாமே வந்து நமக்கு ஃபேட் ஆக ஆரம்பிக்கும். ஒரு டேபிள் ஸ்பூன் கொக்கோ பவுடர். இந்த கொக்கோ பவுடர் நம்மளோட ஸ்கின்னை சாஃப்டன் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ஸ்கின்ல இருக்கிற எலாஸ்டிசிட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்ணும். இதனால் என்ன ஆகுனா நம்ம ஸ்கின்ல இருக்கிற ஃபைன் லைன்ஸ் அண்ட் ரிங்கிள்ஸ் இதெல்லாமே வந்து போஸ்ட்போன் ஆகும். ஸ்கின் வந்து நல்லா கிளியராக இருக்கும். ஹாஃப் டேபிள் ஸ்பூன் வெந்தயத்தோட பவுடர் எடுத்திருக்கேன். இது விட்டமின் சி அதிகமாக இருக்கிறதுனால நம்மளோட ஸ்கின் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபேஸ் வாஷில் யூஸ் பண்ணும்போது நம்ம ஸ்கின் வந்து நல்லா க்ளோயிங்காக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு கிளியர் அண்ட் க்ளீன் ஸ்கின்னாக நமக்கு கிடைக்கும். ஒரு கால் டேபிள் ஸ்பூன் கஸ்தூரி மஞ்சள் எடுத்திருக்கேன். இந்த மஞ்சளோட பெனிஃபிட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சொல்லிகிட்டே போகலாம், அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது. இந்த ஹெர்பல் பவுடர் மிக்சர்ஸ் கூட நீங்கள் பால் இல்லைன்னா நல்லா சுத்தமான தண்ணி இல்லைன்னா ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ட்ரை ஸ்கின் இருக்குது அப்படின்னா நீங்கள் பால் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஃபேஷியல் வாஷ் பண்ணும்போது ரொம்பவே நல்லா இருக்கும். அண்டு இன்கேஸ் நீங்கள் யாராவது ஆயில் யூஸ் பண்ணுறீங்க, ஃபேஷியல் ஆயில்ஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபேஷியல் ஆயில்ஸ் நம்ம யூஸ் பண்ணதுக்கப்புறமா ஹர்பல் பவுடரில் நம்ம ஃபேஷ் வாஷ் பண்ணும்போது தான் அந்த ஆயிலோட எஃபெக்டிவ்னஸ் அதோட பெனிஃபிட்ஸ் வந்து நமக்கு தெரியும். நீங்கள் ஆயில்ஸ் யூஸ் பண்ணல அப்படின்னா கூட நார்மல் ஃபேஷ் வாஷஸ்க்கு இல்லை பாடி வாஷாக கூட நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம். எந்த ஒரு சைட் எஃபெக்ட்ஸும் கிடையாது. அண்ட் இந்த பவுடர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஃபைன் பவுடராக இருக்கணும். எந்த ஒரு பவுடருமே வந்து கிறிஸ்டலாக இருக்கக்கூடாது. அப்படி கிறிஸ்டலாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஸ்கின்னை டேமேஜ் பண்ணிடும். நீங்கள் எக்ஸ்ஃபோலியேட் பண்ணும்போதுமே இதுதான் ரூல். நீங்கள் எக்ஸ்ஃபோலியேட் சுகர் வச்சு இல்லை எந்த எக்ஸ்ஃபோலியேட்டர் யூஸ் பண்ணாலுமே நல்ல ஃபைன் எக்ஸ்ஃபோலியேட்டராக இருக்கணும். இன்கேஸ் அது கொஞ்சம் பெரிய கிறிஸ்டல்ஸாக இருந்தது அப்படின்னா உங்களோட ஸ்கின்னை வந்து அது இரிட்டேட் பண்ணிடும். இப்போ நான் இதை ஆயில் அப்ளை பண்ணும்போது ஜஸ்ட் குளிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 30 minutes ஆயில் அப்படியே வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த ஹர்பல் பவுடரில் நான் ஃபேஸ் வாஷ் பண்ணிக்குவேன். இதோட ரிசல்ட்ஸ் வந்து ரொம்ப அமேசிங்காக இருக்கும். மறக்காமல் இந்த ஹர்பல் பவுடர் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ஃபர்தராக நீங்கள் இதை கண்டினியூ பண்ணுவீங்க. அண்ட் மறக்காமல் இந்த சேனலுக்கு லைக் ஷேர் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும்.